அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஓம் குயின் டிப்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய கனவுல பாம்பு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் ஸோ நம்ம கனவுல பாம்பை பார்த்தா என்ன பண்ணணும் அதுலேருந்து எப்படி நம்ம வந்து பாதுகாப்பு தேடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மூலயமா ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மார்க்கத்தில் அதாவது சில சில கனவுகளுக்கு வந்து தனித்தனியான அர்த்தங்கள் வந்து கிடையாது பொதுவான விளக்கங்களையும் ஹதீஸ்களையும் வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய கனவுல பாம்பு வந்தாலும் அதுக்குன்னு தனியாக எந்த விதமான ஹதீஸில் வந்து நமக்கு வந்து கொடுக்கலை பாம்பு கனவுல வந்தால் இதான் அர்த்தம்னு சொல்லி ஸோ நம்ம வந்து கனவை பற்றின பொதுவான ஹதீஸ்களையும் அர்த்தங்களையும் வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க இதில் குண்டான தெளிவான வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நபி அவர்கள் கூறியதாக அபுஹுரைரா அலியல்லாஹூ அன்ஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது வந்து முஸ்லீமில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது இடத்துல இந்த ஹதீஸ் வந்து இடம்பெறுது கனவு வந்து மூன்று வகையாக மூன்று வகைப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கனவு ரெண்டாவது வந்து சைதான் கிட்ட இருந்து வரக்கூடிய கனவு மூன்றாவது வந்து மனிதன் அதாவது நம்ம நம்மளோட ஆள் மனசுக்குள்ள வந்து எதனா ஒரு விஷயம் இருந்தால் அது மூலியமாகவும் நமக்கு வந்து கனவு வரும் ஸோ இந்த மாதிரி கனவை வந்து நம்மளுடைய இஸ்லாத்தில் மூன்று வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ நல்ல கனவு எப்போவுமே அல்லாவிடத்துலேருந்து தான் வரும் ஸோ அந்த நல்ல கனவு நமக்கு எப்போனா எப்போ வந்தாலும் நம்ம நல்ல கனவு வந்தால் நம்ம வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம் அதாவது நமக்கு வந்து நல்ல கனவை நம்ம வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமாக பிடிச்சவங்க கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய கனவை வந்து பகிர்ந்துக்கலாம் அதே மாதிரி கெட்ட கனவு ஷைத்தானுடைய கனவு வந்தால் அது நமக்கு வந்து எப்போவுமே வந்து பயத்தை ஏற்படுத்தும் கவலையை ஏற்படுத்தும் கிட்ட இருந்தால் நமக்கு எப்போவுமே நல்ல கனவு வராது அதனால் அந்த கனவை கண்டு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அந்த கனவை நம்ம வந்து வெளியே யார்கிட்டையும் சொல்லாமல் நமக்குள்ளே வச்சு நம்ம அதை அதை வந்து நம்ம கிட்ட சொல்லி கிட்ட இருந்தால் அதை நம்ம வந்து பாதுகாப்பு தேடிக்கலாம் அந்த கனவுனால் நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது நம்ம பயப்பட தேவையில்லை மூன்றாவது வந்து நம்மளுடைய ஆள் இருந்து வரக்கூடிய கனவு ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ஸோ நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து மனசுக்குள்ளே வந்து நினைப்போம் ஸோ அதில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு வந்து கனவாக வரும் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எந்த ஒரு அர்த்தமும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது மற்றபடி இந்த கனவு வந்தால் இதுக்கு இதான் அர்த்தம் இந்த கன இந்த மாதிரி வந்தால் இதுக்கு இதான் அர்த்தம் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது ஸோ நல்ல கனவு கெட்ட கனவு நம்மளுடைய மனசுலேருந்து வரக்கூடிய கனவு அவ்வளோதான் இதுதான் இதில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து இந்த இப்போ நம்ம வந்து டாபிக் குள்ளே வந்து போயிடலாம் ஸோ நம்ம கனவு வந்து மூன்று வகைப்படும் அது என்னென்னு நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கனவுக்குள்ள பாம்பு வர மாதிரியோ இல்லை பாம்பு வந்து கொத்துற மாதிரியோ பாம்பு நம்மளை தொரத்துகிற மாதிரியோ பாம்பு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரியோ பாம்பு நம்ம கிட்ட பேசுகிற மாதிரியோ இந்த மாதிரியெல்லாம் கனவு வந்தால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பாம்பு நம்ம கனவுல வரதுனாலே அது நிச்சயமா வந்து கெட்ட கனவுல தான் வந்து சேரும் ஸோ அது நிச்சயமா சைதான்கிட்ட இருந்து வரக்கூடிய கனவு தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பாம்பை எங்கே பார்த்தாலும் கொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வந்து மனிதர்களுக்கு எப்பவுமே வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷ பிராணி தான் அது அதனால் நம்ம பாம்பை எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து கொல்லணும் ஸோ கண்டிப்பாக அது வந்து நிச்சயமாக ஷைத்தான்கிட்ட இருந்து வரக்கூடிய கனவு தான் பாம்பு நம்ம கனவுல வந்தால் நிச்சயமாக ஷைத்தான்கிட்ட இருந்து நமக்கு ஏதோ தீங்கு வரப்போகுது அப்படின்னா வந்து அர்த்தம் ஸோ நம்ம வந்து உடனே என்ன பண்ணோம் அல்லாஹ் கிட்ட அதுக்கு நம்ம வந்து பாதுகாவல் வந்து தேடிக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி கெட்ட கனவு வந்தால் நம்ம உடனே எந்திரிச்சு அதாவது பாம்பு நம்ம கனவுல வந்து நம்மளை கொத்துற மாதிரி பயமுறுத்துற மாதிரி கனவு வந்தால் உடனே நம்ம வந்து எழுந்து நம்மளுடைய இடது புறமாக மூன்று முறை துப்பிவிட்டு துப்புறதுனா வந்து நம்ம ரொம்ப அதிகமாக எச்சு வச்சு துப்பக்கூடாது சும்மா லைட்டாக மூன்று முறை நம்ம வந்து துப்பிட்டு அவுஸ் பில்லாஹி மினஷை ரஜீம் அதாவது அல்லாவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஊதிட்டு நம்ம வந்து படுத்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னா எல் எழுந்திருச்சி நம்ம வந்து ஒழு செஞ்சிட்டு ரெண்டு ரக்காய் தொழுது கூட அல்லாட்டை நம்ம வந்து துவா செஞ்சு நம்ம வந்து பாதுகாவல் வந்து தொடிக்கலாம் ஸோ இதுதான் இந்த கனவிற்கான விளக்கம் மற்றபடி வேற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது சிலர் வந்து நிறைய சொல்லுவாங்க ஸோ பாம்பு கனவில் வந்தால் இது வந்து நல்லது நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது பாம்பு நம்ம கனவில் வந்தாலே அது ஷைத்தான் தான் ஸோ நம்ம பாம்பை எங்கே பார்த்தாலும் வந்து கொல்லணும் பாம்பு வந்து பழி வாங்கும் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது ஸோ பாம்பை நம்ம எங்கே பார்த்தாலும் தான் வந்து நமக்கு வந்து நல்லது அதே மாதிரி மற்றொரு ஹதீஸ்ல வந்து நபி அவர்கள் வந்து சொல்றாங்க ஃபஜர் நேரத்தில் நபி அவர்கள் வந்து தொழுது முடிச்சுட்டு ஃபஜர் தொழுதுட்டு சஹாபாக்கள் மத்தியில் வந்து உட்காந்துக்குவாங்களாம் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து எல்லார்ட்டையும் வந்து கேட்பாங்களாம் யாராவது வந்து கனவு கண்டிங்களா என கேட்டு அதற்கு வந்து விளக்கமும் வந்து நபி வந்து சொல்வாங்களாம் அந்த மாதிரிதான் ஹசரத் ஹிப்னு சிராஹியல் லாஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் கூறியதாக ஹசரத் ஹிப்னு சிராலியல் லாஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கனவில் பாம்பை பார்த்தால் மறைவான மோசமான தீய எதிரியாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்களா அதாவது நம்ம வீட்டில் வந்து பாம்பை வந்து நம்ம பார்த்தாலோ அதாவது வந்து கனவு மூலியமாக நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வர மாதிரி பார்த்தா அவங்களுடைய குடும்பத்துலேயும் உறவினர்களுக்கும் வந்து எதிரி ஆகிடுவாங்க அவங்க குடும்பத்துல இருக்கிற வந்து உறவினர்கள் குடும்பத்தார்கள் வந்து எதிரியாக எதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு வந்து அர்த்தமா அதே மாதிரி ஒருவர் பாம்போடு வந்து சண்டை போடுவது போல கனவு கண்டால் அவருடைய எதிரியோட சண்டை போட போகிறார் என்று அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு கண்டா எதிரி மூலம் நஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டம் வந்து ஆவாங்களாம் ஸோ அது வந்து அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பாம்பை வந்து கனவில் வந்து கொல்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து கனவு கண்டோம்னா நம்மளோட எதிரியை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து அதான் அர்த்தமா அதே மாதிரி பாம்பின் அதாவது ஒருத்தர் வந்து பாம்போட இறைச்சி வந்து சாப்பிடுவது போல கனவு கண்டா எதிரியின் பொருளை இவர் வந்து அடைவார் அதாவது கனவு கண்டவர் வந்து அடைவார் அப்படின்னு வந்து அர்த்தமா அதே மாதிரி ஒரு இறந்த பாம்பை வந்து கனவில் பார்த்தால் ஒரு பாம்பு வந்து இறந்து போயிருக்கு அதை வந்து ஒருத்தர் வந்து கனவுல பார்க்குறாரு அப்படின்னா அல்லாஹ் இவர்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பான் என்று அர்த்தமாக அதாவது அவர்களை வந்து அல்லா வந்து அவங்களுடைய கிட்ட இருந்து பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாம்பு பேசுவது போன்று அதாவது ஒருத்தவங்க கிட்ட வந்து பாம்பு வந்து கனவுல வந்து பேசுகிற மாதிரி கனவு கண்டால் ஆச்சரியப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குமா அது வந்து அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ஹதீஸ்ல வந்து இந்த மாதிரி சொல்றாங்க மற்றொரு ஹதீஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரியும் வந்து சொல்றாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பாம்பு அப்படிங்கிறது ஒரு மோசமான நமக்கு எதிரி பாம்பு கனவுல வருதுனாலே நமக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி கனவு வந்தால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை இன்ஷா அல்லா நீங்கள் இந்த சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அல்லாவிடம் வந்து பாதுகாவல் தேடுங்க இன்ஷா அல்லா எந்த ஒரு ஆபத்தும் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி துவா செஞ்சுக்கலாம் ஆமீன் ஆகட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹிவா பரகாத்து